ஃப்ரெண்ட்ஸ், இந்து சமய அறநிலைத்துறையில் தான் வந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் இல்லாமல் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ உங்களுக்கு என்னென்ன டைப்பில் போஸ்டிங்ஸ்லாம் வந்திருக்குன்னா, டிக்கெட் விற்பனை எல்லாரும் இளநிலை உதவியாளர் கேட்டகரி, ஸோ உங்களுக்கு ரெட் கார்டு கிளர்க் இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரி வந்து பாருங்கள், 18,500லேருந்து 58,600 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 3rd ஜனவரிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்கள், இந்து சமய அறநிலைத்துறையில் தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழனிக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. பழனி திருக்கோயிலுக்கு வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. ஒரு 4 டேஸ் முன்னாடி கூட நான் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவுமே வந்து உங்களுக்கு கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலுக்கு வந்து உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இதில் கொடுத்துருக்கிற மாதிரி இந்த அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு விண்ணப்பிக்கும் பணியிடத்திற்கான பெயருங்கிற இடத்துல எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேமு, ஸோ அதுக்கப்புறம் உங்களோட நேமு, தந்தை பேர், நிலையான முகவரி, உங்களோட ஆதார் அட்டை எண், பாலினம், திருமணமானவரா, ஜாதி, மதம், இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ க்ரீன் சைன் போடக்கூடிய ஸோ கெசட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வந்து சைன் வாங்கியிருக்கணும். அரசுதல் பதிவு பெற்ற அலுவலர்கிட்ட நீங்கள் வந்து சைன் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த ஜெராக்ஸில் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து சைன் வாங்கி அதை வந்து இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் இணைச்சி தான் வந்து போஸ்டரில் வந்து நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க. எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணும் அப்படிங்கிற அட்ரஸுமே வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. உதவி ஆணையர், செயல் அலுவலர், ஸோ இங்கே அருள்மிகுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தா. இந்த பேரூர் வட்டம், கோவை மாவட்டம், இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு லாஸ்ட் டேட்டை வந்து 3rd ஜனவரிக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 3rd ஜனவரி தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு, அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், மொத்தமாக 4 டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. இளநிலை உதவியாளர் கேட்டகரி, சீட்டு விற்பனையாளர் கேட்டகரி, அதுக்கப்புறம் பதிவுரை எழுத்தர், துப்புரவு பணியாளருங்கிற கேட்டகரிக்கெலாம் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இளநிலை உதவியாளருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 18,500லேருந்து 58,600 ரூபாய் சேலரி வந்து வரும். கல்வி தகுதி வந்து நீங்கள் 10ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் படிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து சீட்டு விற்பனை எழுத்தர் கேட்டகரிக்குமே வந்து 18,500லேருந்து 58,600 சேலரி வந்து வரும். இதுக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். பதிவுரை எழுத்தருக்கு பாருங்கள், 15,900லேருந்து 50,400 வரைக்கும் சேலரி வந்து வரும். இதுக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ துப்புரவு பணியாளருக்கு வந்து பாருங்கள், 10,000லேருந்து 31,500 ரூபாய் சேலரி வந்து வரும். இதுக்கு வந்து நீங்கள் தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு வந்து உங்களுக்கு 18 வயசு வந்து குறைந்தபட்சம் இருக்கணும். அதிகபட்சம் 45 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்து மதத்தை சார்ந்தவராக நீங்கள் இருக்கணும், தமிழ்நாட்டை சார்ந்தவராக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீதிமன்றத்தில் ஏதாவது தண்டனைகள் அடைந்தவராக இருந்தால் அதுக்கான நிபந்தனைகளுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நிபந்தனைகள் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கரெக்டாக ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிக்கு விண்ணப்பிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தனித்தனியாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம், உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் சைன் வாங்கி, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக கூட நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எழுத்து தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக உங்களுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்து இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.